வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. சீனாவும் பாகிஸ்தானும் ஒரே வேலை திட்டத்தின் கீழ் செயல்பட்டு இந்தியாவுடன் எல்லை மோதல்களை உருவாக்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு சுரங்கப்பாதையில் பணிகளை தொடங்கி வைத்த அவர், 7 எல்லை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எல்லை சாலைகள் அமைப்பு கட்டிய 43 பாலங்களை திறந்து வைத்த போதே சீனாவும் பாகிஸ்தானும் திட்டமிட்டே எல்லையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன என்றார். அவர் பேசிய போது, எங்கள் கிழக்கு மற்றும் வடக்கு எல்லைகளில் உள்ள நிலைமைகளை பற்றியும் நீங்கள் அறிவீர்கள். எல்லை பிரச்சனைகள் ஒரு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுவது போல் தோன்றுகின்றது. முதலில் பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையை தொடங்கியது. இப்போது சீனா அதை பெரிதுபடுத்துகின்றது. அந்த இரு நாடுகளும் 7000 கிலோமீட்டர் எல்லைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றன. சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் உள்ள எமது எல்லைகளில் பெரும்பாலும் பதற்றம் நிலவுகின்றது. அதனால்தான் இந்த இரு நாடுகளும் ஒன்றாக திட்டமிட்டு எல்லையில் பதட்டத்தை ஏற்படுத்துகின்றன என்று எடுத்துக்கொள்ளலாம். எமது எல்லைகளில் இத்தகைய பிரச்சனைகள் இருந்த போதிலும் இந்த சவால்களை நாடு மிகுந்த உறுதியுடன் கையாள்வதை மக்கள் அறிந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் முக்கியமான மாற்றங்களை பற்றியும் மக்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக், அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் கட்டப்பட்ட பாலங்களை காணொளி விழா மூலம் திறந்து வைத்த போதே இந்த கருத்தை தெரிவித்தார். அவர் திறந்து வைத்த 44 பாலங்களில் 7 பாலங்கள் லடாக்கில் உள்ளன. அங்கு மே மாதம் முதல் சீன இராணுவத்துடன் நேருக்கு நேராக இந்திய இராணுவம் உள்ளது. லடாக்கில் குளிர்காலத்தில் கூட கடுமையான பனிப்பொழிவு பெரும்பாலும் விநியோக பாதைகளை துண்டிக்கும். அப்போது கூட தொலைதூர எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பு படைகளை தக்கவைக்க இந்த பாலங்கள் ரேஷன் மற்றும் இராணுவ உபகரணங்களை நகர்த்த உதவும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார்.